வணக்கம். மீடியா ஒன் தமிழ் வெப் நியூஸ் வாசிப்பவர் லலிதா ரவி. கோவையில் ஆலய தரிசன கட்டணத்தை ரத்து செய்யக்கோரி இந்து முன்னணி சார்பில் கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. கோவில் சொத்து கோவிலுக்கே சொந்தம் என்பதை வலியுறுத்தியும் ஆலய தரிசன கட்டணத்தை ரத்து செய்யக்கோரியும் மாநிலம் தழுவிய கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. இதன் ஒரு பகுதியாக கோவை சிவானந்தா காலனியில் இந்து முன்னணி சார்பில் கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. இந்து முன்னணியின் மாவட்ட தலைவர் தசரதன் தலைமையில் நடைபெற்ற இந்த ஆர்ப்பாட்டத்தில் அறநிலையத்துறை இந்து கோவில்களை விட்டு வெளியேற கோரியும் தரிசனம் செய்வதற்கு காசு வாங்கி கொண்டு கடவுளை காட்சி பொருளாக்க கூடாது என்றும் முழக்கங்கள் எழுப்பப்பட்டன. இதைத் தொடர்ந்து செய்தியாளர்களிடம் பேசிய மாநில அமைப்பாளர் பக்தவச்சலம், கோவில்களின் சொத்துக்களை நிர்வகிப்பதில் வெளிப்படைத்தன்மை இருக்க வேண்டும் என்று வலியுறுத்தினார். இந்த ஆர்ப்பாட்டத்தில் மாநில செயலாளர் கிஷோர்குமார், மாநில நிர்வாகக்குழு உறுப்பினர் செந்தில்குமார் மற்றும் குணா, செய்தி தொடர்பாளர் தனபால் உள்ளிட்ட 1000+ மேற்பட்டோர் கலந்து கொண்டனர். இந்து முன்னணி பேரியக்கத்தில் கோவை மாநில மாவட்ட செயலாளர் திரு எம் ஜெய்சங்கர் ஜி அவர்களை அழைக்கிறோம். ஸ்ரீராமனுக்கு ஆலயம் அமைக்க தன்னின் நீரை நீத்தார் தனது தியாகிகளுக்கு என் முதல் வணக்கம் என்ற இந்த ஆர்ப்பாட்டத்திற்கு தலைமை பொறுப்பினை ஏற்று இங்கே வருகை தந்திருக்கும் கோவை கோட்டச் செயலாளர் ரூபை பாலஞ்சி மற்றும் மாநில செயல் வைத்துக் கொண்டு சுதந்திர இந்தியாவில் இந்துக்களுக்கு இந்து முன்னணி பேரியக்கமானது இன்றைய தினம் தமிழ்நாடு முழுக்க இருக்கிற எல்லா மாவட்டங்களையும் ஒவ்வொரு மாவட்டத்திலையும் பல ஒன்றியங்களில் அரசே ஆலயத்தை விட்டு வெளியேறு என்கின்ற கருத்தை மையமாக வச்சு இன்றைக்கு ஆர்ப்பாட்டம் நடத்திக்கிட்டு இருக்கு. அரசாங்கத்துடைய எந்த ஒரு துறையிலும் இல்லாத அளவுக்கு ஊழலானது, 2G ஊழலை விட பல மடங்கு ஊழலானது இன்றைக்கி HRLC நடந்துக்கிட்டு இருக்கிறது. ஒவ்வொரு கோயிலையும் முறையான ஆடிட்டே கிடையாது. கோவில் சொத்துக்கள் ஏராளமாக காணவில்லை, 5000 ஏக்கர் காணவில்லை சொல்கிறாங்க. 15000 ஏக்கர் சொத்து வந்து யாரோ தனியார் வசம் ஒப்படைச்சிருக்குன்னு அரசாங்கமே சொல்லுது. கோவில் விக்கிரகங்கள் 1240 விக்கிரகங்கள் காணாமல் போயிருக்கிறது அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் கண்டெடுத்து பார்த்தா ஒரு 58 விக்கிரகம் தான் இருக்குதுன்னு சொல்கிறாங்க. இந்த மாதிரி கோவில் சொத்துக்களாக இருக்கலாம், கோவில் விக்கிரகமாக இருக்கலாம், தொடர்ந்து காணாமல் போவது அரசாங்கத்துக்கு கண்டித்து ஒவ்வொரு ஊரில் இருக்கிற அந்த ஊரில் இருக்கிற நல்லவர்கள் வல்லவர்கள் மூலமாக கோவில் நிர்வாகம் செய்யப்பட வேண்டும் என்பதை வலியுறுத்தி இன்றைக்கு தமிழ்நாடு முழுக்கமானது இந்த ஆர்ப்பாட்டம் நடத்திட்டுருக்கு. இந்த ஆர்ப்பாட்டம் மூலமாக இந்துமொழி இயக்கமானது குறிப்பாக கோவிலுடைய கணக்கு வழக்குகள்லாம் ஓப்பன் ஆடிட்டாக இருக்க வேண்டும் என்பதை ரொம்ப ஆணித்தரமாக வலியுறுத்துகிறது. அதே சமயத்தில் லீஸுன்னு சொன்னாவே இன்றைக்கி தமிழ்நாட்டிலேயே நாடு முழுக்க சட்டம் சொன்னால் 11 மாதம் அல்லது 3 வருஷங்கிறது. ஆனால் கோவில் நடத்தலாம் இன்றைக்கி தமிழ்நாட்டில் பல லட்சக்கணக்கான ஏக்கர்லாம் வந்து 99 வருஷம் 50 வருஷம் லீஸுன்னு சொல்லி கோவிலுக்கு வரக்கூடிய வருமானத்தை அழிச்சிருக்காங்க. அதையெல்லாம் மீட்டு மற்ற நிலங்களைப் போலவே 11 மாதமோ அல்லது 3 ஆண்டு காலமாக குத்தகை நிலங்களுக்கு வசூலிக்க வேண்டும் என்று இந்து முனி கேட்டுக்கொள்கிறது.